இந்தியர்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள சொத்துக்கள் குறித்த வழக்குகளின் விசாரணையை விரைவுபடுத்த அரசின் பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று இதனை தெரிவித்த அவர் பனாமா ரகசிய தகவலில் அடங்கிய தகவல் உட்பட இந்தியர்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள சொத்துக்கள் மற்றும் கருப்பு பண முதலீடு தொடர்பான விசாரணையை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள இந்த பல்துறை நடவடிக்கை குழு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறினார் சுவிஸ் வங்கியில் இந்தியர்கள் முதலீடு செய்துள்ள பணம் தொடர்பான அதிகாரப்பூர்வமான மதிப்பீடு ஏதும் கிடைக்கப்பெறவில்லை என்று குறிப்பிட்ட நிதியமைச்சர் சுவிஸ் வங்கியில் இந்தியர்கள் முதலீடு செய்துள்ள பணம் முழுவதும் கருப்பு பணம் அல்ல என்றும் தெரிவித்தார் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் சொத்து மதிப்பு அதிகரித்திருப்பது தெரியவந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கணக்கில் காட்டப்படாத வெளிநாட்டு வங்கி முதலீடுகள் தொடர்பாக ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் பேரில் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் வரியாகவும் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாயை அபராதமாகவும் செலுத்துமாறும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலமாக பதிலளித்துள்ள நிதியமைச்சர் பாக்கெட்டில் அடைக்கப்படாத பால் தயிர் லசி நெய் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு லேபிள் ஒட்டப்பட்ட பால் மற்றும் பால் பொருட்களுக்கு மட்டுமே ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உணவுப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த முடிவின்படியே அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைப்பில் மத்திய மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்